வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். மருத்துவ துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கிராண்ட் சேலஞ்ச் மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். வடகிழக்கு மாநிலங்களில் பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை, அமைச்சர் ஜிதேந்திர சிங். டிஜிட்டல் செய்தி நிறுவனங்களுக்கும் அச்சு ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நீட்டிப்பு, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அனுமதி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் உள் இடஒதுக்கீடு பெற்றுத்தர முதலமைச்சர் நடவடிக்கை, அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நியூசிலாந்தில் மீண்டும் பிரதமராகிறார் ஜாசிந்தா ஆர்டர்ன். இன்று நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளை கைப்பற்றி அமோக வெற்றி. நாட்டில் மேலும் 7 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மையங்கள் கேலோ மையங்களாக மேம்படுத்தப்படும், அமைச்சர் கிரண் ரிஜிஜு. விரிவான செய்திகள். நவராத்திரி பண்டிகை தொடங்கியிருப்பதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆண்டுதோறும் 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி விழா இன்று நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் துர்கையையும் அடுத்த 3 நாட்கள் லட்சுமி மற்றும் கடைசி 3 நாட்களில் சரஸ்வதியையும் வழிபடுவதே நவராத்திரி விழாவின் சிறப்பாகும். 10ஆம் நாள் தசரா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் மக்கள் இந்த நாட்களில் கொலு பொம்மைகளை வைத்து அம்மனை வழிபட்டு 10ஆம் நாள் விரதத்தை நிறைவு செய்வது வழக்கமாக உள்ளது. நவராத்திரியை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனித விழாவான இந்த பண்டிகை தொடங்கியுள்ள நிலையில் அம்பிகை மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் முன்னேற்றத்தை வழங்குவார் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். அம்பாளின் மகிமை இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பான சுகாதாரமிக்க வாழ்வை நல்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்கள் அனைவருக்கும் வலுவான மற்றும் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை அம்பிகை வழங்கட்டும் என்றும் பிரதமர் தனது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். மருத்துவம் மற்றும் மேம்பாட்டுத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கிராண்ட் சேலஞ்ச் வருடாந்திர மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை உரையாற்றவுள்ளார். சர்வதேச அளவில் மருத்துவத்தில் முக்கிய கண்டுபிடிப்புகளை கண்டறியும் வகையில் விஞ்ஞானம் மற்றும் அறிவியல் ஒத்துழைப்புகளுக்கு வித்திடும் வகையில் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. உலகத் தலைவர்கள், மூத்த விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்று பல்வேறு ஆராய்ச்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்தும் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறித்தும் அந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுமார் 40 நாடுகளைச் சேர்ந்த 1600 மேற்பட்ட விஞ்ஞானிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். வரும் 19ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை 3 நாட்கள் இக்கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடக்க நிகழ்ச்சியில் முக்கிய உரையாற்றவுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களில் பின்தங்கிய பகுதிகளுக்காக மட்டும் 30% ஒதுக்கப்பட்டுள்ளதாக வடகிழக்கு மாநில வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் தன்னை சந்தித்த சாக்மா பிரதிநிதிகளிடம் பேசிய அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவுரைப்படி வடகிழக்கு வளர்ச்சி கவுன்சில் தமது அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அமைச்சரவை ஒப்புதலின்படி வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் பின்தங்கிய பகுதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று கூறினார். நாட்டின் மற்ற மாநிலங்களைப் போல வடகிழக்கு மாநிலங்களிலும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு என்று அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் வாயிலாக செய்திகளை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு புதிய வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்போது இந்த துறையில் 26% அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் செய்தியாளர்களுக்கு பத்திரிகை தகவல் மையத்தின் அங்கீகாரம் வழங்க அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இவர்களுக்கு மற்றைய பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் ரயில் பயணச் சலுகை உள்ளிட்ட CGHS பலன்கள் கிடைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு பணியகம் மற்றும் கள அலுவலகத்தின் வாயிலாக டிஜிட்டல் விளம்பரங்கள் வழங்குவதற்கான தகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. அச்சு மற்றும் மின்னணு ஊடகத்தில் இருக்கும் சுய ஒழுங்குபடுத்தும் அமைப்புகளைப் போல் டிஜிட்டல் ஊடகத்தில் உள்ள நிறுவனங்களிலும் சுய கட்டுப்பாடு அமைப்புகளை உருவாக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே ஆகியோரிடையே கடந்த மாதம் நடைபெற்ற காணொலி காட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்துவது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாங்லே கொழும்புவில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனேவை இன்று சந்தித்து பிரதமர்களின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாக கோபால் பாங்லே தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் இருதரப்புக்கு இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் கோபால் பாங்லே இலங்கை எரிசக்தித்துறை அமைச்சர் உதயா கம்லான் பிலாவை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா சிலி இடையேயான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான கூட்டு ஆணையக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் சிலி சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹான்ட்ரஸ் அலாமன் சவாலா ஆகியோர் தலைமை தாங்கினர். வர்த்தகம், வேளாண், மருத்துவம், சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறை ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. மும்பையில் சிலியின் தூதரகத்தை திறந்ததற்காகவும் தனது நட்பு நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு முதன்மை இடம் வழங்கியதற்காகவும் வெளியுறவுத்துறை சிலி நாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி முதன்முறையாக திறந்த சந்தை செயல்பாடுகளின் மூலம் மாநில மேம்பாட்டு கடன் பத்திரங்களை வரும் 22ஆம் தேதி முதல் வாங்க திட்டமிட்டுள்ளது. 10,000 கோடி மதிப்புடைய இந்த திறந்த சந்தை செயல்பாடுகள் 2020ஆம் நிதியாண்டில் மக்களிடையே அதிக பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சந்தை பொருட்களின் விலையை நிர்ணயிக்கவும் உதவி செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து ஏலங்களின் அளவு மாறுபடலாம். மேலும் ஏலங்களின் முடிவும் அந்தந்த நாட்களிலேயே அறிவிக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம். கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் விளையாட்டு பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் 7:30 மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காணத் தவறாதீர்கள். பண்டிகை காலத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் அதனை எதிர்கொள்ள கோவிட் நெறிமுறைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டுமென ரயில்வே வாரியம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய ரயில்வே வாரிய தலைவர் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் பயணிகளின் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் ரயில்வே நிர்வாகம் வழங்கிய வழிகாட்டுதல்களை பின்பற்ற பயணிகளிடம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என ரயில்வே களப்பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ரயிலில் பயணம் செய்யும் பெண் பயணிகளிடம் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த மேரி சகேலி என்ற புதிய திட்டம் ரயில்வே துறையால் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளில் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரயில்வே துறை அதிகாரி தெரிவித்தார். மேலும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்வே டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரயில்வே வாரிய தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் மத்திய ரிசர்வ் காவல்படை, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், தில்லி தொழில்நுட்பக் கழகம் ஆகியவை இணைந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உள்ளன. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை தற்போது உருவாகி வரும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு பாதுகாப்புத்துறையை நவீனப்படுத்தும் நோக்குடன் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சவால்களுக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியமாவதால் நவீன கட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த 3 அமைப்புகளிடையே ஆராய்ச்சி மேற்கொள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தில்லி தொழில்நுட்பக் கழகத்தில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தொழில்நுட்ப பிரிவு வீரர்கள் 3 முதல் 6 மாத கால வரையிலான தொழில்நுட்ப பயிற்சியும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
MBBS மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளை பகிர்ந்துள்ளார். ஒட்டுமொத்தமாக 13,66,000 மாணவர்கள் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதியதில் 7,71,500 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சோயிப் அப்தாப் என்ற மாணவர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக டெல்லியைச் சேர்ந்த அகன்ஷா சிங்கும் முழு மதிப்பெண் எடுத்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஏழ்மை நிலையில் வாழ்வோர் மற்றும் வறுமையில் சிக்கித் தவிப்போரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 17 இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக வளரும் நாடுகளில் ஏழ்மையை ஒழிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. சமூக மற்றும் சுற்றுப்புறவியல் நீதியை அனைவருக்கும் கிடைப்பதை இணைந்து நடைமுறைப்படுத்துவதே இந்த ஆண்டிற்கான வறுமை ஒழிப்பு தின மையக்கருத்தாகும். கடந்த 1987 முதல் வறுமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அஇஅதிமுக தொடங்கப்பட்டு 48 ஆண்டுகள் முடிவடைந்து 49 இன்று தொடங்கியுள்ளது. இதையொட்டி மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் கட்சிக் கொடிகளை ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகிறார்கள். அஇஅதிமுக 49 தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான செல்வம்பாளையத்தில் கட்சிக் கொடியினை ஏற்றி வைத்தார். மேலும் அங்கு திரண்டிருந்த கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த அவர் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி அஇஅதிமுக அலுவலகத்தில் மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உயர் சிறப்பு அந்தஸ்து வந்தால் வெளி மாநில மாணவர்கள் அதிகமானோர் சேர்ந்து விடுவார்கள் என்பதோடு கட்டண உயர்வும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று அவர் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ உள் இடஒதுக்கீடு பெற்றுத்தர தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அஇஅதிமுக கட்சியின் 49 தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அடுத்த மாத இறுதிக்குள் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறினார். கிராமங்களிலே வாழ்கிற அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற முறையில் உள்ஒதுக்கீடு என்ற முறையில் 7.5% சட்டமன்றத்திலே ஒருமனதாக நிறைவேற்றி அதை அமுல்படுத்துவதற்காக பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு முதலமைச்சர் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இது ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற அரசு என்ற முறையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதுவும் ஏழையிலேய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் இதிலே பயன்பெறுகிற ஒரு வரலாறு. இந்தியாவிலே முதல் முறையாக நம்முடைய முதலமைச்சர் தான் இதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடுமலைப்பேட்டை அருகே புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் எந்தவொரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரே ஆண்டில் 3 புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அனுமதிக்கப்பட்டு அதே ஆண்டில் மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது என்றார்.
கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் கொடியேற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்று வருவதாகவும் அத்தேர்வு வேண்டாம் என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உயர் சிறப்பு அந்தஸ்து வேண்டாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கீழ்வுளூர், தென்னமநாடு, பருத்திக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நெல் கொள்முதல் பணியில் தேக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் நெல் கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடைபெறுவதாகவும் எழுந்த புகாரை அடுத்து இந்த ஆய்வை ஆட்சியர் மேற்கொண்டார். மேலும் அங்குள்ள விவசாயிகளிடம் இதுகுறித்த விவரங்களை அவர் கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இக்கோவிலுக்கு தசரா பண்டிகையொட்டி பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு சுவாமியை வழிபடுவது வழக்கம். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக ஒலிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்திலும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 860 கிராம ஊராட்சிகளிலும் இத்திட்டத்தின் கீழ் ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகளை ஆழப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் பயனாளிகள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் அரசு காட்டிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் வேலைகளை செய்து வருகின்றனர். இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருவதாக திருநங்கைகள் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக செங்கம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆலந்தூர் பயனாளிகள் சிலர் கொரோனா தொடைக்காலத்தில் இந்த வேலைவாய்ப்பை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். நாங்கள் இந்த 100 நாள் வாழ்ப்பு வேலையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம். நாங்கள் இது நம்பிக்கை தான் குடும்பம் பண்ணுறோம். இதில் தான் நாங்கள் எல்லாமே பண்ணி ஆகணும். இதனால் கொஞ்சம் இப்போ 140 ரூபா கூலி தராங்க, 100 நாள் தராங்க. கொரோனா காலத்துல கூட நாங்கள் மாஸ்க் போட்டு தான் தனித்தனியாக நின்று தான் செய்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து வேலை வெட்டி இல்லாமல் எதுவும் இந்த கொரோனா டைமில் எந்த வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. அதனால 100 நாள் வேலை வந்து செஞ்சிட்ருக்கோம். வாங்குற காசு வந்து அரிசி மட்டும்தான் வாங்க முடியுது. வேறு எந்த செலவுமே வாங்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியல எங்களால். இந்த வேலைக்கும் ஏதோ ஒரு ஏற்படுத்தி எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வேலையே கொடுத்தா போதும். 140 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு இதே போதும். எனக்கு கொடுத்தா போதும். இப்போ நீ வேலை கொடுக்குறது எனக்கு பரவாயில்ல, நல்லா சாப்பிட்றேன். 140 ரூபா கொடுக்குறாங்க. பிரதம மந்திரிக்கு நன்றி. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் முக்கியமாக 3 விஷயங்களை கடைபிடிக்கணும். 1, வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போகணும். இன்னொன்று,
அப்பப்போ சோப்பு போட்டு கையை கழுவிக்கிட்டே இருக்கணும். மூணாவது, நம்ம யாரோடனாவது இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு 6 அடி தள்ளியே, அதாவது சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அனைவருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்தவர்களாக ஆவோம். வெளியில போகும்போது நம்ம எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும்னா முகக்கவசத்தை நம்ம பர்ஃபெக்டா போட்டுட்டு போனோம். அடுத்து நம்ம கையை தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப கையை வந்து நம்ம பல விஷயத்துக்கு யூஸ் பண்றதுனால இந்த கையை சோப்பு போட்டுக்கணும். வெளியில போயிட்டு வந்த உடனே நல்லா சோப்பு போட்டு இது பாருங்க மேலே உள்ள நல்லா சுரண்டி இந்த உள்ளங்கையில எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். முன்ன முன்ன தெரியாதவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ அப்படி எதிர்க்க வந்து நிற்கும் போது இது பாருங்க இங்கே நிற்கிறேன்னா இதுதான் டிஸ்டன்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதாவது ஒரு 2-3 மீட்டராவது ஒரு இடைவெளி நம்ம விடணும். ஸோ இனிமேல் நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை உன் கையில் நம்ம சொல்லுவோம். இந்தியாவை நோயில்லாத நாடாக உருவாக்கும். இந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக எல்லாரும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து சேஃபாக இருக்கோம், ஏன்னா கொரோனா வந்து இன்னும் பரவிட்டு தான் இருக்குது. 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப் மாஸ்க் போடுங்க. மாஸ்க் போட்டால் கூட கரெக்டாக போடுங்க, மூக்கு கீழே போடுங்க, மூக்கு மேலே போடுங்க. 2வது ஸ்டெப், முடிஞ்ச அளவுக்கு சோப்பு தண்ணி இருந்தால் தயவு செஞ்சு கை கழுவுங்க, அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் யூஸ் சானிடைசர். 3வது, வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் இன்னொரு மனிதரை மீட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 அடி டிஸ்டன்ஸில் தள்ளி நின்று பேசுங்க. இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து கொரோனா பரவுறது வந்து இம்பார்ட்டன்ட். நாட்டில் கொரோனா சூழ்நிலை மற்றும் தடுப்பு மருந்து விநியோகம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மருந்து விநியோகம் மற்றும் அது தொடர்புடைய நிர்வாகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டவுடன் விரைவில் அதை விநியோகிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து வருவது உலக செய்திகள். நியூசிலாந்தில் இன்று நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் ஜாசிந்தா ஆர்டர்ன் அமோக வெற்றி பெற்றுள்ளார். தேர்தலில் பதிவான 87% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ஜாசிந்தா ஆர்டர்னின் தொழிலாளர் கட்சி 48.9% வாக்குகளை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. 1996 பிறகு நியூசிலாந்து பிரதமர் பொதுத் தேர்தலில் ஒரு கட்சி பெறும் அதிகபட்ச வாக்கு இதுவாகும். எதிர்க்கட்சியான தேசிய கட்சி 27% வாக்குகளை மட்டுமே பெற்று தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளது. வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வரும் நிலையில் ஜசிந்தா ஆர்டர்ன் மீண்டும் பிரதமராக பதவியேற்பது உறுதியாகியுள்ளது. கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை ஒவ்வொரு ஆண்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் ஆராய்ச்சியாளர் கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசியின் வீரியம் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பது தற்போது கணிக்க முடியாது என்றும், அதே வேளையில் நீண்ட கால அடிப்படையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் வகையிலேயே கொரோனா தடுப்பூசி கண்டறியப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுவாக பறவை காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு ஆண்டிற்கு ஒருமுறை தடுப்பூசி போட வேண்டிய நிலை இருக்கும் என்றும், அதுபோன்ற சூழல் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிக்கு தேவைப்படாது என்றும் கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் அமைப்பு பிரெக்ஸிட் குறித்து தனது அடிப்படை நிலைப்பாட்டை மாற்றாத நிலையில் அதனுடன் எந்தவொரு ஒப்பந்தமும் ஏற்படாது என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். பிரசல்ஸ் மாநாட்டில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் இங்கிலாந்துடனான ஒப்பந்தத்திற்கு அந்நாடு சில விலக்குகள் அளிக்க வேண்டும் என்று கூறிய கருத்துக்கு இங்கிலாந்து பிரதமர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். மேலும் இந்த மாநாட்டின் முடிவில் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்வோம் எனவும் பிரிட்டன் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இங்கிலாந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக ஐரோப்பிய யூனியன் அமைப்பிலிருந்து வெளியேறியது. இருப்பினும் அந்த அமைப்பின் பொருளாதார கட்டமைப்பின் ஒரு பகுதியாக டிசம்பர் 31 வரை இருப்பதினால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்த ஐரோப்பிய யூனியன் அமைப்புடன் இங்கிலாந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிச் சுற்றில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார்.
டென்மார்க்கில் உள்ள ஓரன்ஸ் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் காலிறுதிச் சுற்றில் தரவரிசை பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ள தைவான் நாட்டு வீரர் சூர்டைன் சென்னுடன் அவர் மோதினார். இதில் 22-20, 13-21, 16-21 என்ற செட் கணக்கில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோல்வியடைந்தார். முன்னதாக ஆடவர் பிரிவில் இந்திய வீரர்களான லக்ஷயா சென், அஜயா ஜெயராம் மற்றும் சுபான்கர் டே ஆகியோர் போட்டியில் தோல்வியடைந்து வெளியேறினர். இதன் மூலம் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் அனைவரும் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளனர். நாட்டில் மேலும் 7 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மையங்கள் கேலோ இந்தியா மாநில சிறப்பு மையமாக தரம் உயர்த்தப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கர், சண்டிகர், கோவா, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், புதுச்சேரி, திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 9 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு உள்கட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மையங்கள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 9 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 24 விளையாட்டு மையங்கள் தரம் உயர்த்தப்பட உள்ளது என்றார். இவற்றுள் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியும் அடங்கும். தொடர்வது வானிலை. வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டில் 10 சென்டிமீட்டரும், சென்னை பெரம்பூரில் 6 சென்டிமீட்டரும், சென்னை நுங்கம்பாக்கம், திருச்செங்கோடு, செய்யாறு, மதுக்கூர், விருஞ்சிபுரம், வேலூர், அணைக்கட்டு ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நாளை மறுநாள் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்தமான் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40-55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி உலகில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காண்போம். பெரு நாட்டில் ஆண்டியன் மாகாணத்தில் கொரோனா பாதிப்பால் கடந்த 6 மாதங்களாக மூடப்பட்டிருந்த தொல்லியல் துறை சுற்றுலா தளம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. லிமா நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த சுற்றுலா தளம் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டடங்கள், மத வழிபாட்டு தலங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கிராண்ட் சேலஞ்ச் மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். வடகிழக்கு மாநிலங்களில் பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை, அமைச்சர் ஜிதேந்திர சிங். டிஜிட்டல் செய்தி நிறுவனங்களுக்கும் அச்சு ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நீட்டிப்பு, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அனுமதி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் உள் இடஒதுக்கீடு பெற்றுத்தர முதலமைச்சர் நடவடிக்கை, அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நியூசிலாந்தில் மீண்டும் பிரதமராகிறார் ஜாசிந்தா ஆர்டரன். இன்று நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளை கைப்பற்றி அமோக வெற்றி.
நாட்டில் மேலும் 7 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மையங்கள் கேலோ மையங்களாக மேம்படுத்தப்படும். அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.